சிகிச்சாவை நமக்கு செய்து காட்ட வருகிறார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி உட்கட்டாசனம். உட்கட்டானம் பவர்ஃபுல், சக்தி வாய்ந்த ஆசனம். இந்த உட்கட்டாசனம் வந்து யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே முட்டி வலிங்கிறாங்க. முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு தான் இந்த கால் முட்டி வலி வரும், இப்போ சின்னவங்களுக்கே வருது. நடுத்தர வயசில் இருக்கிறவங்களுக்கும் முட்டி வலி வருது, வயசானவங்களுக்கும் வருது. காரணம் என்னென்னா, இந்த முட்டியில் இருக்கக்கூடிய சினோவியல் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம், நம்முடைய லாங்கஸ்ட் போன் வந்து உடம்பில் வந்து நீளமான எலும்பு, இந்த ஃபீமர் போன் சொல்கிறோம், தொடை எலும்பு. இந்த தொடை எலும்புக்கும் கீழே இருக்கக்கூடிய எலும்புக்கும் நடுவில் நம்ம முட்டி இருக்குது. அந்த முட்டியில் வந்து இருக்கக்கூடிய சினோவியல் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லூப்ரிகேஷன், ரெண்டு முட்டி மடங்கும் போது அந்த உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சதைகள் வந்து வீக் ஆகிறதுனால நமக்கு வந்து முட்டி வலி ஏற்படுது. இப்போ இந்த முட்டி வலி ஏற்படக்கூடிய காரணத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம். சில பேருக்கு ஒரே போஸ்டில் ரொம்ப நேரம் உட்காந்தானே முட்டி வலி வருது. சில பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, நின்றுக்கிட்டே வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் கால் முட்டி வலி வருது. ஸோ எப்படிப்பட்ட முட்டு வலியாக இருந்தாலும் நீ வந்து கால் முட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கால் முட்டி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நமக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்குது. இப்போ இந்த கால் முட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த உட்கட்டாசனம். இந்த உட்கட்டாசனம் பண்ண பண்ண கால் முட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இப்போது அந்த உட்கட்டாசனத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போது இந்த காலை வந்து ஒரு அடி கேப் விடும், ரெண்டு காலையும். என்னுடைய ஆசனனுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் காலை ரெண்டு ஒரு அடி கேப் விட்டுக்கணும். இந்த ரெண்டு கால் வந்து அப்படியே பேரல் லைன் சொல்கிற மாதிரி நேராக இருக்கணும், இப்படியோ இப்படியோ இருக்கக்கூடாது. கரெக்டாக உள் பக்கம் வந்து நேர் கோடு மாதிரி இருக்கணும் இந்த கால். செகண்ட் ஸ்டெப் அப்படியே கை மெதுவாக நீட்டுங்க. இந்த கை வந்து அப்படியே ஷோல்டர் லெவலில் இருக்கணும், கை வரலாம் சேர்த்துக்கலாம். இப்போது அப்படியே உடம்பு மெதுவாக கீழே இறக்கி அப்படியே மெதுவாக வாங்க சேர் மாதிரி. இந்த ஆசன நிலையில் அப்படியே ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்கள் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக எழுந்துக்கலாம். கை கீழே போட்டு இந்த மாதிரி செஞ்சு முடித்தோடனே நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு மூச்சு வாங்கி ஒவ்வொரு ஆசனத்துக்கு இடையிலும் பிரேக் எடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி இன்னொரு தடவை வாங்க, கை மெதுவாக நீட்டிக்கலாம். அப்படியே மெதுவாக உட்காருங்க. இந்த உடம்பு வந்து முன்னாடி வளைக்கக்கூடாது, முதுகு நேராக வச்சுக்கலாம். இந்த கால் இப்படி செய்யும்போது சில பேருக்கு 5 செகண்ட் பண்ணும்போதே வலி வந்துடும். 5 செகண்ட் பண்ணும்போதே வலி வந்துன்னா அப்படியே எழுந்துக்கலாம். எழுந்திருக்கு கைக்கில் போட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ நம்ம தேர்ட் டைம் கை அப்படியே மெதுவாக பண்ணிட்டுங்க. மெதுவாக உட்காருங்க. இது செய்யும்போதே பார்த்தீங்கன்னா அந்த முட்டி வந்து அப்படியே ஒரு யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தொடை சதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குள்ள ஆசனங்கள். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தொடை குறையாது, தைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தொடை குறையணும் அப்படிம்பாங்க. மெதுவாக இருந்துக்குங்க. இந்த தொடையினுடைய சதையை குறைக்கக்கூடியதுக்கு முக்கியமான ஆசனம். அதுபோக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட் சொல்கிறோம், கணுக்கால், இந்த ஆங்கிள் ஜாயிண்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த ஆசனம். ஆங்கிள் ஜாயிண்ட், நீ ஜாயின், ஹிப், இந்த மூணு வந்து இந்த ஒரே ஆசனத்தில் ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போது இந்த ஆசனத்தை எப்படி சைடில் பண்ணலாம், அப்படியே திரும்பிக்குங்க. அப்படியே திரும்பிட்டு காலை ஒரு அடி அதே மாதிரி பேரலாக வச்சுக்கலாம். கை மெதுவாக ஷோல்டரில் நீட்டிக்குங்க. அப்படியே மெதுவாக உட்காருங்க. இந்த தொடை வந்து ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் உட்காரலாம். இதுதான் அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ். 10 செகண்ட்ஸ் பண்ண பிறகு மெதுவாக அழுந்துக்கலாம். கைகளை போட்டு நல்ல மூச்சு இழுத்து விடுங்க.
இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த மாதிரி முதுகு நேராக வராது, கை நீட்டுங்க லேசாக, அவங்கள அறியாமலே உடம்பு இப்படி முன்னாடி போயிடுவாங்க, இந்த மாதிரி முன்னாடி வந்துடும் பண்ணுங்க, உடம்பு இப்படி முன்னாடி போயிடும். அது முட்டி ஸ்ட்ரென்த் இல்லாதனால நம்முடைய உடம்பு இப்படி சாஞ்சிடுது, முட்டி வலி வர்றதுனால இப்படி உடம்பு சாய்ச்சிடுறாங்க. அப்புறம் நாள் ஆக ஆக கொஞ்சமாக உங்களுக்கு நேராக வந்துடும், ரிலாக்ஸ் பண்ணு, நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. அதனால் என்ன செய்யணும்னா உட்காரும்போதே பாடி நேராக வச்சுக்கலாம், கை நீட்டுங்க, உட்காரும்போது உடம்பு நேராக முதுகு நேராக வச்சுட்டு இப்போ இவ்வளோ தான் வருதுன்னா அப்படின்னா போதும், அப்படியே பாதியாக கொஞ்சமாக பண்ணுங்கள், இப்படி கொஞ்சம் நேரம் நிற்கலாம். அப்புறம் நாட்கள் பண்ண உடம்பு கொஞ்சமாக மெதுவாக கீழே இறக்கி அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த தொடை வந்து ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் அப்படியே பண்ணுவோம், நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ இன்றைக்கி உட்கட்டாசனம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பயிற்சியை வந்து நீங்கள் 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போன மாதிரி கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாட்கள் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டு மேலே 20 செகண்டு பண்ணும்போது சாதாரணமாக ஆகிடும், பழக ரொம்ப சாதாரணமாக ஆகிடும். இந்த தொடை சதை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான ஆசனம். சில பேருக்கு அந்த முட்டி வீக்கம் இருக்கும், முட்டி வீக்கம் இருக்கிறது காரணம்னா இம்ப்யூர் பிளட் வந்து அப்படியே தேங்கிடுது. இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது சுத்தரத்தை வேகமாக அங்கே போகும், போகும்போது அங்கே நல்ல வீக்கம்லாம் குறைஞ்சி இந்த முட்டி நல்ல ஸ்ட்ராங் ஆகி உங்களுக்கு நடக்கிறதுக்கு உட்காரதுக்கு எழுந்திருக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு உடம்பு நல்லா ஒத்துழைக்கும். இன்றைக்கி இந்த உட்கட்டாசனத்தை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் முயற்சி செய்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் இதே போல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் நாளை சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.